வாணியம்பாடியில் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிராந்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு அடிப்படை உறுப்பினர் என்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை சகோதரர் கதிரானந்துக்காக இதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நான் துவங்கினேன். இப்போ அப்போ நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து அமிச்சார், போய் நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞரணி செயலாளராகி இப்போ அமைச்சராகி இங்கே வந்திருக்கேன். ஒரு ஒரு ஃபுல் சுற்றி சுற்றி வந்திருக்கேன். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நான் இங்கே அமைச்சராக வரல, நான் இங்கே இளைஞரணி செயலாளராக வரல, நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வரல, நான் திரு கதிரானந்தோடைய காலேஜ் மேட்டு, அவருடைய ஜூனியர். அவருக்கு அரசியல்லையும் நான் அவருக்கு ஜூனியரு, அரசியல்லையும் நான் அவருக்கு ஜூனியரு, ஸ்கூல் காலேஜ்லையும் ஜூனியரு, பள்ளிக்கூடத்துலையும் ஜூனியரு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம். அதனால் அந்த உரிமையில் என்னுடைய நண்பர் கதிரானந்தருக்காக உங்களுக்கு உங்ககிட்ட உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்கு கேட்டு வந்திருக்கேன். ஆனால் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொஞ்சம் சோதிச்சிட்டிங்க, வெறும் 8000 வாக்கு மற்ற தொகுதியிலாம் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் நீங்கள் வந்து வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தை தான் ஜெயிக்க வச்சிங்க. அதற்கு இந்த முறை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த முறை வேலூரில் நம்ம நிச்சயம் 40-40 புதுச்சேரி தமிழ்நாடு 40-40 ஜெயிக்க போது உறுதி. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஜெயிக்க வச்சதே நீங்க தான், நீங்க இல்லாம அவர் இல்லை, நீங்க இல்லாம அவர் இல்லை, கண்டிப்பா. அதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நன்றி தெரிவிக்க நான் வந்தேன், நன்றி தெரிவிக்க நான் வந்தேன். இந்த முறை கிட்டத்தட்ட 2-3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவர் எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் போற அளவுக்கு இந்த முறை நீங்க உங்களுடைய தேர்தல் பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, நம்முடைய சட்டமன்ற தேர்தலின் பொழுது IVML வேட்பாளர் அவரையும் 5000 வாக்கு வித்தியாசத்தில் அவரும் வெற்றி வாய்ப்பை இழந்தார். சட்டமன்ற தேர்தலில் ஏமாத்திட்டீங்க, திருப்பி ஏமாத்துறாதீங்க, திருப்பி ஏமாத்துனீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய கதிரானந்த் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், வேலூர் வென்டில்மெண்ட் மருத்துவமனையை பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற வேலூர் அது இங்கே எதுவும் இல்லை வணிகம் பாட்டுகள். வேலூர் வெட்லேண்டன் மருத்துவமனையை பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற ₹150 கோடி செலவில் புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு வருகின்றது. அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வேலூர் ஒன்றியம் அப்துல்லாபுரம் பகுதி புதிய தொழில்நுட்ப பூங்கா டைடல் பார்க் கட்டுவதற்காக சுமார் 32 கோடி செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆம்பூர் நகராட்சியில் அரசு மருத்துவமனை சுமார் 27 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க பணி நடைபெற்று வருகின்றது. இங்கே எதுவும் இல்லையா? ஒரே ஒரு 3 கழகத்துடைய ஆட்சி சாதனைகளை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். CANRC சட்டம் உங்களுக்கு தெரியும், 2019 ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அப்போ ஆட்சியில் இருந்தது அடிமைகள் அதிமுக, அதை ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே கட்சி அதிமுக. வேலூரில் மக்களவை திமுக வேட்பாளர் கதிரானந்தை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.